वेलकम टू मक्कल जंक्शन यूट्यूब चैनल தமிழ் காலை காமச்சந்திரன் பேசுறேன். இப்ப பாத்தீங்கன்னா காளையோட ஒரு சூப்பர் காளையோட ஒரு நண்பர் நிக்கிறார். அவரை பார்க்க போறேன். வணக்கம். உங்க பேர் என்னங்க? என் பேர் சுப்பிரமணியம். சுப்பிரமணியம். இது என்ன காளைங்க? இது காங்கேயங்காளை. காங்கேயங்காளை எங்க இருந்து வந்துருக்கீங்க? பாயிண்ட்ல இருந்து. பாயிண்ட்ல இருந்து வந்திருக்காரு. காங்கேயங்காளை கொண்டு வந்திருக்காரு. பாத்தீங்கன்னா மாடே பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்குது. ஆமா வெள்ளையா இருக்கு மாடு. நல்ல வெள்ளை கலர் மாடு. இது என்ன கோடு போடுதுல? இது மனிதரா ரேஸ் ஓட்ற மாடு. ரேஸ் ஓட்ற காளை. ரேஸ் ஓட்ற ஓடு. அந்த இந்த வண்டி வண்டி ஓடுவாங்க. ரேக்லா வண்டி. ரேக்லா மாடு இது. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணுங்க. அதுனே ரேக்லா மாடு சூப்பரா இருக்கு மாடு. ஒரு மாடு தான் வருங்க ஒரு வண்டிக்கு. இல்ல ரெண்டு மாடு வண்டில போறேன். இன்னொரு மாடுங்க. இன்னொரு மாடு கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சுங்க. இது 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 சேல்ஸ் இல்ல. நீங்க என்ன ரேட் என்ன? இது வந்து 50000. 50000 ரூபாய் சொல்லிட்டீங்க. நம்ம கால மாடு தேடிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாரி கணையில எடுத்துட்டு இருந்தோம். இப்போ கால மாடு தேடி வந்தோம். அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. பாபுங்க. எங்கிருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் ஆலந்தூரை. ஆலந்தூரை. அது இங்கே இருக்கீங்க பக்கம்? பேரூர் சிறுபாயூர். ஓ, இங்கே கோயம்புத்தூர் பக்கத்தால. சரிண்ணா, கால மாடுல இப்போ எல்லாம் விற்பனை கம்மியாயிருச்சு இல்லை போயிடுச்சுங்களா? அப்படி கொஞ்சம் சொன்னீங்கன்னா வந்து கம்மியாக வருங்க. சரி சரி. பொள்ளாச்சந்தா கொஞ்சம் ஜாஸ்தி ஜாஸ்தியாக வரும். பொள்ளாச்சி சந்தை அங்கே. ஆமாம், கோயம்புத்தூர் மாவட்டம். ஆமாம், இது வந்து ஈரோடு மாவட்டம். ஆமாம். உங்கள் பேருங்கண்ணா? சதாம் சிங். எங்கேருந்து வந்து? நாயகோபுரி, கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்கிறீங்க. அப்படி என்ன மாடு வாங்க வந்தீங்களா? இல்லை மாடு வாங்க தான் வந்தோம். வாங்கிட்டோம். காலை வந்து கம்மி அப்படி. காலை வரல. என்ன மாடு வாங்கிருக்கிறீங்க? மாடு தான், நாட்டு மாடு. அறுபது மாடு வாங்கிருக்கீங்க. காலை ரொம்ப கம்மிங்கிறீங்க. இந்த சந்தையிலேயே கம்மிங்களா? இல்லை இந்த சந்தையில கம்மி. மக்கள் மக்கள் ஈரோடு, அதுக்கப்புறம் வந்து காரிமங்கலம்.
அதெல்லாம் கோபிகாந்த சேகரம். அதுக்கப்புறம் வந்துன்னா திருப்பூர், திருப்பூர் தென்னம்பளை சந்தை. ஆமா, குண்டடம். அதுக்கப்புறம் அஞ்சாவது ஆறாவது இடத்துல புளியம்படி வரும். புளியம்படி வரும் அஞ்சாவது ஆறாவது இடத்துல புளியம்படி வரும். பொள்ளாச்சி ஒன்று தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டு ஈரோடு. சரி சரி, வியாபாரம் எல்லாம் எதுவும் இல்லவே இல்ல. சரிங்களா, வியாபார நோட்டம் எதுவும் இல்ல. அரசு மக்கள் கையில காசு இல்ல. கொரோனா பிரச்சனை வந்து இன்னும் தீராம நிக்கிறீங்க. போயிட்டு திரும்பி வருமா, இது அப்படியே போயிருமா? அதனால வந்து மக்கள் சுத்தமா ஒன்றும் அன்னைக்கு நடைமுறைக்கு என்ன சாத்தியம் இல்லாம ஓடிட்டு இருக்கு. வாழ்வாதாரத்துக்கு வந்து இன்னும் ஜனங்களுக்கு வந்து பொருளாதாரம் இல்ல. இன்னி வரைக்கும் வந்துட்டு இல்ல, பத்தாத குறையில தான் இன்னி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இந்த விற்பனை வந்து இப்ப இருக்கிற உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடையாது. தோலுடைய விலை வந்து 500 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தோம் நாங்க. இப்ப இருக்கிற கண்டிஷன் வந்து வெறும் 100 ரூபாய்க்கு தான் தோல் போகுது. என்ன காரணம்ங்கிறது தெரியல. ஆனா அதே நேரத்துல போய் நம்ம ஒரு கடையில போய் ஒரு லெதர் ஒரு பெல்ட் ஒன்று வாங்குறதா இருந்தா ஒரு 500 ரூபாய்க்கு 500 ரூபாய் கம்மி நமக்கு வந்து அந்த ஒரு பெல்ட்டோ ஒரு பேக்கோ இல்லை ஒரு ஷூ ஒன்று எடுத்தாலும் என்ன 5,000, 6,000, 4,000 ரேட்டு சொல்றாங்க. தரமான ஷூ. ஆமா, தரமான லெதர்ல செஞ்ச ஷூ. ஆனா நமக்கு வந்து என்னன்னாக்க வெறும் ஒரு மாட்டுடைய தோல் 200 ரூபாய் 150 ரூபாய்க்கு தான் போகுது. இறைச்சியில என்ன ரேட்டு போகுது? இறைச்சி வந்து 300 ரூபாய்க்கு விற்கிறோம் கிலோ. ஆனா தோலுடைய ரேட்டு வந்து நமக்கு நல்லா இருந்ததுனாக்கா கிலோ மக்களுக்கு வந்து கறி வந்து 150 ரூபாய்க்கு ரெண்டாவது வந்து இங்க இருந்து புளியம்பட்டியில இருந்து நம்ம மாடு கொண்டு போறதா இருந்தா டிரான்ஸ்போர்ட் வந்து 800 ரூபாய் வாடகை கொடுத்துருக்கோம். டீசல் விலை அதிகமாயிட்டு அதே மாதிரி நம்ம 1,000 ரூபாய் நம்ம சம்பாதிச்சாலும் மக்களுடைய ஒரு பொருள் நகை வாங்கினாலும் நம்ம கையில தான் வருது. ஜிஎஸ்டி போடுறாங்க, அதுலயும் நம்ம காசு போகுது. இந்த பக்கத்துல வச்சு ஆதங்கத்தை பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. இவர் சொல்றத பாத்தீங்கன்னா உண்மைதான். இவர் சொல்றது ஏன்னா விவசாயிகள், மாடு விற்பனையாளர்கள், பாத்தீங்கன்னா மாடு விற்பனையாளர்கள், மாடு வியாபாரிகள், இந்த மாதிரி கறி வாங்கி இந்த மாடு வாங்கி கறி சேல்ஸ் பண்றாங்க. ரொம்பவுமே அடிமேல அடி விழுந்துட்டு இருக்குது மக்கள் இருக்கு. அந்த ஆதங்கத்தை அப்படியே கொட்டிட்டே இருந்த மண்ணே என்ன சொல்றேன்னு தெரியல. ஏன்னா சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளோ மக்களுக்கு அடிமேல அடி, பெட்ரோல் விளைச்சு, டீசல் விளைச்சு, இந்த விளைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதனால எல்லாமே நம்ம தலையில தான் உழுகுது. யார் என்ன பண்ணாலும் நம்ம மக்கள் தலையில தான் உழுகுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா அதனால வந்து இன்னைக்கு வந்து மக்களுடைய பக்கத்துல ஒரு நல்ல ஆட்சி வரணுங்க கூடியது தான் எங்களுடைய முதல் கோரிக்கையா இருக்குது. அதனால இந்த மாச்சு அடுத்த ஆட்சி வந்து நான் மாறுச்சுன்னா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.